ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரியேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு எம்எஸ் எக்ஸலில் எப்படி டேட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுங்க பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம எப்படி டேட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி நம்ம எக்ஸல் ஷீட்டில் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் இதாங்க நம்ம இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ண போகிற எக்ஸல் ஷீட். அண்ட் இதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தோம்னா டேட் ஃபங்க்ஷன்ஸ் அதோட பார்ட் ஒன் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எப்படின்னா டுடே அண்ட் நவ், மந்த் எண்ட் இயர், இந்த ஃபங்க்ஷன்ஸில் எப்படி இதாகனு பார்க்கலாம். இது கூட டேட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணாங்கிற பார்க்கலாம். அண்ட் நம்ம ஒரு டேட்டை வச்சு அதில் எப்படி ஒரு டேட், மந்த், இயர் எப்படிலாம் வந்து எப்படி ஆட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நான் ஒரு டேட் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து எனக்கு வேணும்னு வச்சுக்கிறேன். ஸோ அது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபார்முலாங்க, ஈக்குவல் டு டுடே போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் மாதிரி வரும். அண்ட் அந்த ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணாவே வந்து இந்த டேட் வந்து க்ளியர்டாக இருக்கும். இதே வந்து எனக்கு டைமோட வேணும் அப்படின்னு நம்ம வந்து வச்சோம்னா அதுக்கு வந்து நவ் அப்படிங்கிற ஃபார்முலாஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இதே வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணால் அந்த டேட் வந்து அந்த சிஸ்டம் டேட்டோட கனெக்ட் ஆகி மாறிட்டே இருக்கும். இப்போ என்கிட்ட ஒரு டேட் இருக்குது, இதோட எனக்கு டே மட்டும் எனக்கு தெரியணும், அதாவது 15/4/2020 எனக்கு டே மட்டும் தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் டே ஈக்குவல் டு டே அப்படின்ட்டு வந்துடும். அதே வந்து இப்போ எனக்கு வந்து மந்த் அது தெரியணும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஈக்குவல் டு மந்த் டைப் பண்ணி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நமக்கு அந்த டேட்டா ஃபங்க்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் க்ளோஸ் பண்ணோம்னா எந்த மந்த்துங்கிறது நம்ம தெரிஞ்சிடும். ஜஸ்ட் இயர்க்கு இதே மாதிரி தான் ஃபார்மாங்க, ஈக்குவல் டு இயர் அண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் காலத்தை சூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணால் போதும் நமக்கு எந்த இயர்னு வரும். ஜஸ்ட் எனக்கு டேட்டாஸ் இருக்குது, அதை வச்சு எனக்கு வந்து டேட் வந்து க்ரியேட் பண்ணோம்னா ஜஸ்ட் அதே மாதிரி ஈக்குவல் டு டேட்டுன்னு டைப் பண்ணி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அண்ட் ஃபஸ்ட்டு இயர்க்கு உங்களை கேட்கும், உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இயர் ஃபஸ்ட்டு குள்ள சூஸ் பண்ணோம், கமா அதுக்கப்புறம் மந்த்து கமா அண்ட் டே, இதை மூணே சூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நமக்கு அது க்ரியேட் ஆகிடுங்க. ஜஸ்ட் இதே மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாங்க டேட்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான இடத்துல பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து என்கிட்ட டேட் இருக்குது, அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு வீக் அதாவது என்ன டேட் வந்து தெரியணும், அதாவது மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தெரியணும்னா அதுக்கு வந்து ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு க்ளிகேட் பண்ணி அண்ட் பார்த்தீங்கன்னா அது தெரியும் என்ன வால்யூம் கேட்குது, அது வந்து என்ன நம்ம டேட் இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். அண்ட் காமா ப்ளஸ் நமக்கு வந்து எந்த இது ஒன்றும் டபுள் ஹைஃபன் ஓப்பன் பண்ணி டிடிடி அந்த மாதிரி 4 times டைப் பண்ணிவிட்டு அண்ட் செமி காலம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த இதுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டேன்னு வந்துருக்கு. இதில் ஃபோர் டி இல்லாமல் 3D மட்டும் பண்ணால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் நமக்கு வந்து அது எதுவும் ஷார்ட் ஃபார்ம் கிடைக்கும், அதாவது ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அண்ட் அந்த காலத்தை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் எந்த செல் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4D போல 3D மட்டும் டைப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்த்தோன்னா அதோட வெட்னஸ்டேங்கிறது வந்து பெட் அப்படின்னு மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டேட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ நாம் வந்து ஒரு இது பண்ணலாம், நான்கிட்ட ஒரு டேட் இருக்குது அதுலேருந்து எனக்கு வந்து ஒரு 5 days ப்ளஸ் பண்ணி வரணும் அப்படின்னு மாதிரி எனக்கு வேணும்னா இங்கே ஒன்றும் இல்லை, சிம்பிள் தாங்க, ஜஸ்ட்டு ப்ளஸ் மட்டும் பண்ணால் போதும். இப்போ டேட் எந்த டேட்டோ அது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும், ஈக்குவல் டு என்ன டேட்டுங்கிறது சூஸ் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் அந்த என்ன எத்தனை நாள் டேட் ப்ளஸ் பண்ணுவோம் அந்த இதை நான் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் அந்த டேட்டை வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து அந்த 5 டேட் ப்ளஸ் ஆகணும், அது பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15/4 இப்போ 24 ஆயிடுச்சு. இதே வந்து எனக்கு 5 days மைனஸ் பண்ணணும் அதுக்குனாலும் அதுக்கும் அதே தாங்க, நம்ம வந்து சூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் அது ஆல்ரெடி நீங்கள் -5 சூஸ் பண்ணி வச்சுருக்கோம், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பண்ணுறேன். இப்போ 15 ஆல்ரெடி -5 இப்போ 10/4 தான். ஸோ இதே இது எனக்கு மந்த் வந்து நான் பார்க்கணும், அதாவது நமக்கு மந்த் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா என்னென்னா இ டேட், இந்த ஃபார்முலா தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இ டேட் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். இப்போ வந்து எங்கள் 15/4 அதை வந்து சூஸ் பண்ண ஃபஸ்ட்டு டேட்டு. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா மந்த்து தான் கேட்குது, ஸோ கமா கொடுத்து மந்த் போடலாம், +5 தான். ஸோ இப்போ வந்து ஏப்ரல்ங்கிறது அடுத்து செப்டம்பராக மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா 15/2020. இதே வந்து எனக்கு மைனஸ்னா அது சேம் தான், டேட்டில் என்ன பண்ணுவோம் அந்த இதே தான் இ டேட் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அண்ட் அந்த டேட்டை எந்த டேட்டோ அதை ஃபிக்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே -5 அதை சூஸ் பண்ணுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணி பார்த்தோன்னா இப்போ -5 அப்படின்னா 2019 நவம்பர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம வந்து மந்த் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இயர் எப்படி ஆட் பண்ணுறது பார்ப்போம். இயருங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ 2020 இருக்குது, இல்லை வந்து எனக்கு 10 months ப்ளஸில் வேணும், 10 years மைனஸில் வேணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இ டேட்டை அதே ஃபார்மாக தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இ டேட்டுங்கிறது நான் டைப் பண்ணிட்டேன் அண்ட் அந்த டேட் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இயரை வந்து பண்ணணும்னா இதை வந்து எத்தனை மந்த்துங்கிறதோ கன்வெர்ட் பண்ணி அப்படிங்க தான். இப்போ 10 இயர்னால் 120 months வரும். ஸோ அதை பண்ணிவிட்டு நான் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து 2030 ஆயிடுச்சு. 10 இயர்ஸ் மைனஸ் பண்ணுனாலும் அதுக்கு அப்படி தான், ஜஸ்ட் நம்ம வந்து ஈக்குவல் டு இ டேட் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த டேட் என்ன டேட்டை ஃபஸ்ட் டேட்டை அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எது நான் சூஸ் பண்ணுறேன்னா அதை சூஸ் பண்ணிவிட்டு இன்டூ 12.
ஸோ 10 இயர்ஸ்னால் 10 × 1 இயருக்கு 12 மந்த்ஸ். ஸோ 12 நான் டைப் பண்ணிடுறேன், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுக்க பார்த்தீங்கன்னா 2010 ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னென்ன நம்ம வந்து டாபிக் கவர் பண்ண லைட்டாக போய் பார்த்துனாங்க, அதாவது இந்த டுடே நவ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஜஸ்ட் இதை வந்து நம்ம வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்ணாலும் அந்த டேட்டுக்கு திரும்ப அது வந்து ஆல்ரெடி சிஸ்டத்தோடு கவர் பண்ணி மாறிட்டுருக்கோம். அண்ட் ஆடிங் மந்த்ஸ் இயரின் இதில் பார்த்தோம். ஸோ இதை வச்சு ஃபர்தர் என்னென்ன பண்ணலாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு சஜஷன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் க்ரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.